ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி சார்வரி ஆண்டு ஆடி இருபத்தி ஏழாம் நாள் தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கோகுலாஷ்டமி மிக சிறப்பான நாள் சில பேர் அடுத்த மாதமும் கொண்டாடுவாங்க கோகுலாஷ்டமி காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் நிறைய கோயிலில் இன்றைக்கு தான் கோகுலாஷ்டமி மிக சிறப்பான நாள் கண்ணன் வழிபாடு மிகவும் சால சிறந்தது சர்வம் கிருஷ்ணார்பணம் என்ற வாக்கியத்தை சொல்வதும் ஸ்ரீராமஜயம் என்று சொல்வதும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்வதும் மிகப்பெரிய உத்தமம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் மூன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் மற்றவர்களை நம்ப வேண்டாம் அதர் அதற்கான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு சில விஷயங்கள் புதிராக தோன்றும் அந்த விஷயங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடியான சூழல்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் தன வரவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மன தெளிவு உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாள் விவசாயத்தில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் வெற்றி பெறுவீர்கள் ராமர் வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது ஜெயம் சொல்லிகிட்டே இருக்கேன் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் வாகனப் பழுதுகளை சீர் செய்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது தேவையற்ற செலவுகள் வந்து போகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்று புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு மேம்படுகிற நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சற்று வாயை அடக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு வாய்தான் சத்ரு சிம்மராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய நல்ல நாள் புதிய தொழில்நுட்பங்களை கையாளுவீர்கள் யாருக்கெல்லாம் இந்த ஹெச் பி விசா ப்ராசஸ் கிடைக்காம இருக்கோ இப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிரும் ஸோ அமெரிக்கா போகிறவங்கெல்லாம் இப்போ இருங்க யார் யார் சிம்மராசிக்காரர்கள் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் தட்டி போச்சோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஆன்சைட்டுக்கான ஒரு மிக பெரிய பதவி உயர்வும் சேலரி ஹைக்கும் கிடைக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் ஈடேறும் கன்னியாராசி அன்பர்கள் எண்ணிய செயலை முடித்து விடுவீர்கள் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இந்த கிட்னியில் கல் அது போன்ற ப்ராப்ளம்லாம் வந்து போகும் கன்னியாராசி அன்பர்களுக்கு மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள் தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள் வாத திறமையால் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் சேர்க்கை உங்களுக்கு லாபத்தை தரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் நான்கு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் விருச்சிகராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் பழைய பாக்கிகள் எல்லாம் உங்களுக்கு வசூலாகும் தனவரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை தீர்ந்துவிடும் பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நண்பர்களின் மூலம் பொருளாதாரத்தில் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள் தனுசு ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு அன்யோன்யம் பிறக்கும் சாதுரியமான பேச்சுக்களால் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் அதாவது இந்த வக்கீல் தொழிலில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் கடினமான செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உத்தியோஸ்தகர்கள் டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நேரம் தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு எண் எட்டு பெருமாள் வழிபாடு சால சிறந்தது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் கும்பராசி அன்பர்கள் பூமி சம்பந்தமான பணிகளில் இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்களால் நல்ல லாபம் கிடைக்கும் திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த தனவரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நகை ஆபரணம் போன்ற பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு சாதகமான நாள் திசை மேற்கு எண் ஐந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபீட்சம் உண்டாகும் மீனராசி அன்பர்கள் தொழிலில் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வெற்றி அடைவீர்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் நான்கு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் வணக்கம்